Hi friends, welcome to Vijay's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்ய போறோம். இந்த சிக்கன் கிரேவியில வந்து தக்காளி கொஞ்சம் கூட பயன்படுத்தாம செய்ய போறேன். அதே மாதிரி கடை மசாலா எதுவுமே இல்லாம நம்ம வீட்ல அரைச்ச மசாலாக்கள் மட்டும் வச்சு செய்ய போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில 5-6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலாவாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பெரிய வெங்காயம் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதியும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து சட்னி கரண்டி வச்சுருப்போம்ல, அதில் வந்து 1/2 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு வாசம்லாம் நல்லா போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1-5 புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து செய்யும் பொழுது அந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொத்தமல்லி தூளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ அந்த மசாலா பொருட்களோட வாசம்லாம் சீக்கிரம் போயிடும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்குற தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ அது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கிரேவியில் வந்து நான் வந்து தக்காளி சேர்க்காமல் செய்கிறேன். அதுக்கு பதிலாக தான் வந்து தயிர் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து தக்காளி கொஞ்சம் கூட சேர்க்காமல் இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நம்ம அந்த சிக்கன்லேருந்து விடுற தண்ணியிலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு 12-15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இடையில் வந்து 3-4 முறை கலந்து விட்டுக்குங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் 1 மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், தேங்காய் கூட வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் தேவைப்பட்டாக்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறமே சிம்லேயே வச்சு மூடி வச்சுட்டு 8-10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்குங்க. இடையில் வந்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மறக்காமல் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.